நல்ல மிளகு பொடி, நல்ல மிளகுத்தூள் நிறைய போட்டிருக்கேன், ஏன்னா மீன் நிறைய இருக்குல்ல அதனால. அப்புறம் மஞ்சப்பொடி, வேற ஒன்றும் போடலை, அவ்வளோதான். காஷ்மீர் வத்தலை சிவப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் வத்தல் பொடி நிறைய போடணும், டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டியமா? உப்பு பொடி, வினிகர் சொல்லி கொடுப்பேன். இது வினிகர், இதில் நல்ல புளிப்பு இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும், ஏன்னா அந்த புளியுடைய இது இருக்கும். கொஞ்சம் ஒரு ஒரு ஆ போதும், ஒரு ஸ்பூன் என்ன போட்டுருவோம், வாங்கி வச்சுக்கிடுங்க. குழம்புல கூட ஒரு சொட்டு ஊற்றிக்கிடலாம், ஒன்றும் செய்ய, நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆனால் விடமாட்டாங்க யாரும், ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிருக்கேன், மீன் முழுசாட்டாக இருக்கு, கீறி கீறி வச்சிருக்கேன், அப்ப இந்த மிளகு வந்து அடியில பிடிக்கும். நம்ம ஊர்ல வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டோம், அது நான் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு இதுல, அது போடாங்க. வெறும் நல்ல மிளகு இப்படி நீங்க செய்து பாருங்க, இது வேற டேஸ்டா, நல்ல டேஸ்டா இருக்கும். இது இந்த ஊர் மீன் இல்ல, இது இப்படி செய்தாதான் டேஸ்ட் இருக்கும். இது ராமேஸ்வரம் மீனா அப்படி சொன்னாங்க, நான் போய் வாங்கின இடத்துல, தூத்துக்குடி ராமேஸ்வரத்துல இருந்து வரக்கூடிய மீன். முடிச்சு போடுமா, கொஞ்சமா எண்ணெய் விட்டு பொரிக்கணும், முங்க பொரிக்க கூடாது. முங்க பொரிச்சா எண்ணெயில வந்து இந்த மசாலா எல்லாம் போயிடும், இப்படி பொரிச்சோம்னா நமக்கு போகாது. சொன்னாலும் நீ சொல்லுங்க.